வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விஷ்ணு பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. அம்பரமே தண்ணீரே போரே தரஞ்செய்யும், அம்பரமே தண்ணீரே போரே தரஞ்செய்யும், எம்பெருமானந்த கோபால எழுந்திராய், எம்பெருமானந்த கோபால எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழும்பே குல விளக்கே, கொம்பனார்க்கெல்லாம் கொழும்பே குல விளக்கே, எம்பெருமாட்டி யஜ்முதாய் தரிகூராய், எம்பெருமாட்டி யஜ்முதாய் தரிகூராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகடந்த, அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகடந்த, உம்பர் கோமானே உறங்காதேழுந்தீராய், உம்பர் கோமானே உறங்காதேழுந்தீராய், செம்பொற் கடலடி செல்வா பலதேவா, செம்பொற் கடலடி செல்வா பலதேவா, கும்பியும் நீயும் உறங்கேலோரும் பாவாய், ஆய் விஷ்ணு பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. பாடலின் பொருள் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே, தாங்கள் எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடைகளையுடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியான இலகிய மனம் கொண்ட யசோதையே, மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே, நீ எழ வேண்டும். விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே, நீ கண் விழிக்க வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்தில் இருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும். பாடலின் விளக்கம். திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள். மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று மூன்றாவது பாடலிலும், இந்த பாடலிலும், 24வது பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிப்போற்றி என்றும் சொல்கிறாள். அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான். இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனனாக வந்து அவனை ஆட்கொண்டார். திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து.